any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number 1 travel brand பொடி தோசா மை சாய்ஸ் பொடி தோசா மசாலா தோசா இட்ஸ் ஆல்வேஸ் மை சாய்ஸ் தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் 72,000 நாடி நரம்புகளில் உள்ள கர்மாக்களை களைய அன்னை சகுந்தலா அவர்கள் நடத்தும் ஆன்லைன் முத்திரை வகுப்பில் இணைவோம். தொடர்புக்கு கீழே உள்ள எண்களை அணுகவும் அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில் இணையலாம். உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை கால் 9842252166. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜா. தேர்தல் முடிவுகள் வந்துருச்சு, உங்களுடைய கருத்துக்கள்? கருத்துக்கள் ஒன்றரை மணி நேரம் பேசணுமே, நம்ம எங்க சொல்றது. ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அளிக்குது. மூன்றாவது முறையாக 1962 பிறகு, 60 ஆண்டுகளுக்கு பிறகு, ஒரு கவர்மெண்ட் 2 சக்சஸ்ஃபுல் டேர்மை முடிச்சுட்டு 3வது கன்சிக்யூட்டிவ் டேர்முக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அது நேருக்கு பிறகு யாருக்குமே சாத்தியப்படலை, இந்திராவுக்கு ராஜீவுக்கு யாருக்குமே சாத்தியப்படலை. அது பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு சாத்தியப்பட்டிருக்கு. அவங்க திரும்ப ஆட்சிக்கு வந்துருக்காங்க. நமக்கு வந்து நம்ம வந்து யாருடைய ஆட்சியும் வரணும்னோ யாருடைய ஆட்சியும் வரக்கூடாதுன்னு விரும்பினதில்லை. அவங்க ஆட்சி வரும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருந்தோம். அதில் நமக்கு வந்து இந்த குழப்பம்லாம் எத்தனை முறை கேட்டாலும் நம்ம வந்து சொன்னோம். அவங்க தான் நம்ம பேட்டிலே வேறு சொன்னோம். 272 வந்தால் கூட அவங்க தான் பிரதமர் அப்படிங்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட கம்மியாக வந்தால் கூட மம்தா பானர்ஜியோ டிஎம்கே கூட வந்துருவாங்க. அவங்க ஆட்சி தான் அமைய போது எந்த குழப்பமும் இருக்குது. அவங்க ஆட்சி தான் அமைப்புகள் எனக்கு ரொம்ப திடம் இருந்துச்சு. அவங்க ஆட்சி தான் அமைஞ்சிருக்கு, அவ்வளோதான். ஸோ நம்ம சரியான திசையில் தான் போயிருக்கோம். தமிழ்நாட்டையும் பொறுத்தவரைக்கும் அதே தான், அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் ஃபுல்லாக இருக்குங்கிற சொல்லியிருக்கோம். நம்ம வந்து அந்த எலெக்ஷனுக்கு முந்தைய கருத்து கிடைப்பில் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கோம். மொத்தமாகவே டிஎம்கே பக்கம் போனாலும் ஆச்சரியப்பட மாட்டேன் அப்படின்னு. இந்த ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ரெண்டாக பிரிஞ்ச போது சொல்லியிருக்கோம், ஃபுல் அட்வான்டேஜ் அவங்க எடுக்க போகிறாங்க. இவங்க பிளவுபட்டனால இவங்களுக்கு வந்து ஊர் ரெண்டு பட்டால் அவங்களுக்கு தான் லாபம். அது வந்து ரெண்டு ரொம்ப தெளிவானுச்சு. இது எல்லாமே கிளியராக நடந்த மாதிரியே நடந்திருக்கு. இதை ஏதாவது சரி பண்ணணும் நினச்சாங்கன்னா அது அந்தந்த கட்சிகள் செய்ய வேண்டியது. அறுதி பெரும்பான்மை வந்துடும், 300 மேலே பாஜக ஜெயிச்சிடும். 303 ஜெயிச்சாங்க 2019, அதை விட கூடுதலாக தான் இருக்கும், குறைவாக இருக்க வாய்ப்பே இல்லைன்னு. அப்படி நானும் அப்படி தான் நினச்சேன். அது வந்து எனக்கும் அது வந்து பெரிய ஒரு ஆச்சரியம் தான். அது வந்து அதற்கான காரணமாக கூட்டணிகளுடைய கணக்கு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் எப்படி கூட்டணி கணக்கு வந்து ஒரு உத்தரவாதமான வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்துச்சோ, அதை மாதிரி யூபி தான் அவங்களுக்கு ஒரு மேஜர் ஃபால். கிட்டத்தட்ட வந்து ஒரு ஓவராலாக ஒரு 40 சீட் அவங்களுக்கு வந்து காலியாகும், பாதிக்கு பாதி காலியாகும்னு வச்சுக்கிட்டிங்கன்னா. அந்த 40 காலியானதுக்கான காரணம் வேட்பாளர் உட்பட நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. யோகி ஒன்று சொன்னார், அமித்ஷா ஒன்று சொன்னார், அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் பார்க்குறது சமாஜ்வாதிக்கும் காங்கிரஸுக்குமான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப சரியாக இருந்தது, கிரவுண்டில் நல்ல கனெக்ட் இருந்தது, அது வந்து ஒர்க் ஆச்சு. இவங்க தனியாக நின்றாங்க, அவங்களுடைய 10 வருஷம் ஆட்சி, அது வந்து ஆன்டி கம்பன்ஸ் எல்லாமே சேர்ந்துச்சு, அவங்களோட கூட்டிட்டாங்க, அவ்வளோதான் பாயிண்ட். நிறைய இடங்களில் நீங்கள் வந்து ஒரு 1,000 ஓட்டு, 2,000 ஓட்டு, 8,000 ஓட்டு, 10,000 ஓட்டு, 20,000 ஓட்டுலாம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம அதனால் இவங்க ஜெயிப்பாங்கலாம் சொல்ல முடியாது. நம்ம 8,000 ஓட்டில் ஜெயிச்சாலும் கதிரானந்த் தான் ஜெயிச்சார் போன முறை. ஸோ வந்து அதில் வந்து 8,000 ஜெயிச்சிங்களா 80,000 ஜெயிச்சிங்களாங்கிற மேட்ரு கிடையாது. பட் வந்து கூட்டணி தான் என்னுடைய கணக்கில் ஒரு மேஜராக இன்றைக்கி தெரியுது. நம்ம வந்து எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சு 24 hours கழிச்சு நம்ம பேசுகிறோம். இப்போ எனக்கு தெரிகிறது முக்கியமான விஷயம், இவங்க வந்து தனியாக நின்றுட்டாங்க. கூட்டணி இருந்தாங்களே சார், அப்னா தள்ளு இன்னும் ரெண்டு பேர் எல்லாம் ரொம்ப கிடையாது. நம்ம வந்து அதிமுக வந்து தேமுதிக கூட கூட்டணி இருந்த மாதிரி தான். திமுக கூட்டணி வச்சிருந்தாங்க, அதிமுக கூட்டணி வச்சாங்கன்னு சொன்னீங்கன்னா அது நியாயமற்ற ஒப்பீடாக இருக்கும். திமுக வச்சிருந்த கூட்டணி எப்படிப்பட்டது, அதிமுக வச்சிருந்த கூட்டணி எப்படிப்பட்டது, அது ரெண்டும் குட்டி கட்சிகள் இல்லையா? அவங்க வந்து ஒரு கூட்டணி இருக்கணுமேங்கிறக்காக தான். நீங்கள் வந்து ஆக்சுவலாக யோசிச்சு பாருங்கள், அதிமுக வந்து தேமுதிகவும் எஸ்டிபியும் இல்லாட்டி இதோட கீழே போயிருக்குமா? புரியுங்களா அவங்களுக்கு? அவங்க அட்மோஸ்ட் அவங்க தனியாக தான் போட்டிகிட்டு இருக்காங்க. அல்மோஸ்ட் டிஎம்கே தான் கூட்டணினால பலன் பெற்றது. டிஎம்கே தான் கூட்டணி இருந்துச்சு, அஃப்கோர்ஸ் பாஜகட்டையும். ஸோ அதிமுக கிட்டத்தட்ட கூட்டணி இல்லாமல் தான் போட்டிடுச்சு. நம்ம வந்து 2006 மதிமுகவோட போட்டிட்ட மாதிரி தான் அதிமுக. அவங்க 2006 மதிமுக குட்டி கட்சி தான். அவங்க வந்து அவங்க அவங்க திமுகவும் அதிமுக அவங்களை பலத்தனா அமைந்தாங்க. ஸோ அதிமுக கிட்டத்தட்ட தனியாக போட்டிட்டு திமுக பெரும் கூட்டணி போட்டு, அதை மாதிரி யூபியில் வந்து அவங்க அப்பனா தலை இந்த மாதிரி நிறைய பேர் குட்டி குட்டி இன்னும் 4 பேர் கட்சி பேரோட சொல்லணும். அவங்கெல்லாம் யாருக்குமே தெரியாது, அவங்களுடைய தலைவர் யாரு, அவங்களுக்கு எத்தனை எம்பி, எத்தனை வருஷம் ஆட்சி இருந்தாங்க, ஒன்றுமே கிடையாது. இவங்க நல்ல இன்றைக்கி வந்து பெரிய எதிர்கட்சி எஸ்பி, அவங்க வந்து போன முறையே கடுமையான சவாலை ஏற்படுத்திட்டாங்க. ஆனால் அசம்பிளி தேர்தலில் அந்த முறை வந்து எல்லாருமே தனித்தனியாக போட்டினால பிஜேபி கெயின் கிடச்சிது. அப்போ நம்பர் 2 நம்பர் 3 ஒன்று சேர்ந்தா நம்பர் 1 டிஸ்டர்ப் பண்ணிடலாங்கிறது உலக வரலாறு. அதுதான் பீகாரில் நடந்துச்சு, மகா கட்பந்தன் சொல்லி போட்டுட்டு லாலு பிரசாத் யாதவும் நிதிஷ்குமாரும் சேர்ந்து பிஜேபி காலி பண்ணாங்க. நம்பர் 2 அண்ட் நம்பர் 3 கேன் சேலஞ்ச் நம்பர் 3 நம்பர் 1 ஈஸிலி. அதே தான் இங்கே யூபியில் இருந்தது. நம்பர் 2 அண்ட் நம்பர் 3 நம்பர் 1 சேலஞ்ச் இல்லை சார. போன தடவை நம்பர் 2 நம்பர் 3 பிஎஸ்பி எஸ்பி அவங்க சேர்ந்து ஒன்றும் பண்ண முடியல. கெமிஸ்ட்ரி ஒன்றால அது இவரே நம்ம வந்து இவங்க காங்கிரஸ் சீன்லேயே இல்லாமல் தானே சார் இருந்துச்சு. இல்லை அதுதான், இல்லை அமைதியிலேயே தோத்தாங்க, சீனில் இருந்தாங்க, கெமிஸ்ட்ரி ஒத்தாள. நம்ம அதுக்கு முன்னாடி உள்ள அசம்பிளி தேர்தலில் திரு பிரசாந்த் கிஷோர் தான் அவங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணார்.
அப்போ அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், நாங்கள் வந்து இதுக்கு பயங்கரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஒரு 4 சீட் ஜெயிச்சோன்னே பொசுக்குனவங்க வந்து அலையன்ஸை போட்டாங்க, எங்கள் பேச்சை கேட்கவே இல்லை அப்படின்னு. அது வந்து வேறு மாதிரி ஏதாவது தனித்து போட்டிங்கிற மாதிரி ரெடி பண்ணி அவர் காங்கிரஸை கொண்டு வரார், அவங்க பொசுக்குன்னு அலையன்ஸை போட்டாங்க, அதனால் வந்து அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகலை. இந்த முறை அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆச்சு. கிரவுண்டில் நீ வந்து அலையன்ஸுங்கிறது வெறும் மேலே மட்டும் இருந்தால் பார்த்தா கீழே வரும். திமுக அலையன்ஸில் திரும்பி உதாரணம் சொன்னாங்க, அவங்க 2019 லாஸ்ட் 5 இயர்ஸ் அவங்க வந்து ரொம்ப அமைக்கலாக இருக்குது. நம்ம பல சந்தர்ப்பங்களை பார்த்துருக்கோம், கடுமையான ஒரு எதிர்வினை ஆற்ற வேண்டிய சந்தர்ப்பங்களில் கூட தோழமை சுட்டுதல் கூட இல்லாமல் போய் நிற்கும். அவள் அது வந்து தார்மீக ரீதியாக ஜனநாயக ரீதியாக ஒரு தப்பான விஷயமாக பார்த்தாலும் கூட்டணி தர்மம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பெஸ்ட்டு விஷயமாக நம்ம பார்க்கணும். அப்போ வந்து கீழே வந்து அவங்க எல்லாருமே சிங்காகி நிற்கிறாங்க, மேலே தலைவர்கள்லேருந்து கீழே தொண்டர்கள் வரைக்கும் யாருக்கும் எந்த முரண்பாடும் கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு டிஎம்கே கன்வெர்ட் ஆகிறதுக்கோ, காங்கிரஸுடைய ஓட்டு விடுதலை சிறுத்தைகள் கன்வெர்ட் ஆகிறதுக்கோ, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஓட்டை ஷேர் பண்ணிக்கிறதுக்கோ எங்கேயுமே தேக்கமில்ல. பியூட்டிஃபுல்லாக அப்படியே போய் இறங்க நிற்கும். அப்போ அந்த அந்த அலையன்ஸுடைய ஒற்றுமை அங்கே வந்து நின்றுச்சு யூபியில். அதுதான் நான் மேஜராக நினைக்கிறேன். பீகாரில் எப்படி வந்து இவங்க அட்வான்டேஜ் எடுத்துட்டாங்க பிஜேபி, ஏன்னா நம்பர் 2 நம்பர் 1 ஒன்று சேர்ந்துடுறாங்க. எளிமையான கணக்கு தான். அங்கே பீகாரில் எப்படி அவங்களால அதிகமாக பெற முடிஞ்சது, இவ்வளோதான் கணக்கு. நம்பர் 1 ராஷ்டிரிய ஜனதா தளம் சார், இல்லை இல்லை பிஜேபி இருக்கிறாங்க உங்களுக்கு அது எப்படி நீங்கள் எம்எல்ஏ எலெக்ஷனில் 80 தொகுதி மேலே ஜெயிச்சது அவங்க தான் வச்சுக்கோங்க. நம்பர் 2 நம்பர் 3 அதே கணக்கு தானே. ஏன் இருக்கு மட்டும் தானே போயிட்டு நான் வந்து அதே ஆந்திராவில் பாருங்கள், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சேர்ந்துக்கிறாங்க, பிஜேபி தெலுங்கானா சாரி பிஜேபி சந்திரபாபு நாயுடு ஜனசேனா சேர்றாங்க, விசம் இவ்வளோதான் கணக்கு, வேறு ஒன்றுமே இல்லை சார். பீகாரில் டபுள் இன்ஜின் சர்க்கார்னாங்க யோகி ஆதித்யநாத்தோட அரசு அவ்வளோ யூபியில் யோகி ஆதித்யநாத்தோட அரசு அவ்வளவு சிறப்பாக செயல்பட்டுச்சுனாங்க. ப்ளஸ் மத்திய அரசும் பிரதமர் மோடி அவருடைய செல்வாக்கும் உத்தரப்பிரதேசத்தில் 2014 2019 ரெண்டுலேயும் 70-60 அதுக்கு மேலே கொடுத்த இடம் இது பாசிபிளே இல்லை இப்படி ஒரு விஷயங்கிறது தான் தேர்தல் கருத்து கணிப்புகள்லாம் காட்டுச்சு. ஸ்வீப் 70+ தான். மாநில அரசுடைய செயல்பாடுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் ஏற்கனவே கூட்டணி மட்டும்தான் சொன்னேன். ஒடிசாவில் இதற்கு முன்னாடி எப்பயுமே பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி எனக்கு கொடுத்த பேட்டியிலேயே சொல்லியிருந்தார் ரொம்ப தெளிவாக, மாநில சட்டமன்றத்துக்கு வேறு மாதிரியாகவும் மக்களவைக்கு வேறு மாதிரி வாக்களிக்கிறாங்க. ஒடிசா உதாரணத்துக்கு வச்சுக்கோங்கன்னு சொன்னார். போன முறை கீழே வந்து திரும்ப திரும்ப வந்து 2014 2019 நவீன் பட்நாயக்கை தேர்ந்தெடுத்த மக்கள் மேலே வந்து பிஜேபி ஓட்டு போட்டாங்க. அப்போ ஒரே நேரத்தில் 2 ஓட்டு போடுறாங்க, ஆனால் இங்கே வந்து சங்கு ஓட்டு போடுறாங்க, இங்கே வந்து தாமரை ஓட்டு போடுறாங்க. அவ்வளோ கிளாரிட்டி அவங்கள்ட்ட இருந்துச்சு சரிங்களா. இப்போ அதே மாதிரிங்க ஆண்டிங் மச்சு போய் ரொம்ப நாளாக அந்த பிரச்சனைகள் ஓடி அவங்க வந்து ஒரு கட்டத்தில் வந்து அது சேச்சுரேஷன் பாயிண்டில் நிற்கிது அந்த கட்சி. இப்போ வந்து பிஜேபி அந்த ஸ்பேஸை படுத்துட்டு காங்கிரஸ் அங்கே இல்லை அந்த இடத்துக்கு வைக்கிறேன். அதனால் நீங்கள் கர்நாடகாவில் பாருங்கள், இப்போ காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைஞ்சிருச்சு, கர்நாடகாவில் வந்து காங்கிரஸே இல்லாமல் போச்சு, இது கட்சிக்கு வந்து அவங்க காங்கிரஸ் கட்சிக்கான எதிர்வினை தான் அப்படின்னு பார்க்க போறீங்களா, அப்படி கிடையாது. அங்கே வந்து பார்லிமெண்ட்டுக்கு வேறு மாதிரி அசம்பிளிக்கு வேறு மாதிரி போகிற பழக்கம் எப்பயுமே உண்டு, அதில் வந்து குழப்பம் இல்லை. அதனால் இந்த பின்னடைவு இந்த நம்பர்ஸ் வந்து சமாஜ்வாடி கூட வந்திருக்காங்க, அவங்களுடைய கூட்டணி அவங்களுடைய கெமிஸ்ட்ரி அது வந்து யோகி ஆதித்யநாத்தோட கவர்மெண்ட்டுக்கான விஷயமா. அடுத்து நீங்கள் அசம்பிளி எடுக்கும்போது பாருங்க உங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம அதை சொல்லுவோம், நீங்கள் ஒத்துக்குவீங்க. ராமர் கோவில் 4 மாதம் தான் கட்டி முடிச்சு திறந்து வச்சு பெரிய நிகழ்வாக நடத்தினாங்க. உத்தரப்பிரதேசத்தில் அந்த மக்கள் அதற்காக வாக்களிப்பாங்க, அரசியலுக்காக தான் பண்ணாங்கன்னே. ராமர் கோவில் வந்து ஒரு எலெக்ஷன் இஷ்யூ கிடையாது, நான் சொல்லியிருக்கேன் அதுக்காகவே. நான் என்னோட கருத்து ராமர் கோயில் ஒரு எலெக்ஷன் விஷயம் இல்லை, நான் பதிவு பண்ணிருக்கேன். மக்கள் ஒரு ஹாப்பியா இருப்பாங்க சார். நான் வந்து நீங்க யூகம் பண்றதுக்கு நான் எப்படி சார் சொல்ல முடியும், நான் என்ன நான் இப்ப சொல்லியிருந்தேன். இப்ப பாருங்க 303 மேல போகும்னு நான் சொல்லியிருந்தேன், அப்ப ஏன் போலங்கிறத நான் சொல்றேன். கூட்டணி அவங்க அமைக்கல, கூட்டணி அமைச்சிருக்காங்க, இதுதான் எனக்கு தோணக்கூடிய நான் சொல்ல வரேன். கூட்டணி அமைச்சதுக்கு அப்புறமும் நம்ம 303 மேல போயிடுவாங்கன்னு இல்ல சார் சொன்னோம். ஆமாம் சார், நான் அதுதான் நம்பினேன். அதுக்கான காரணமாக நான் இப்போ யூபி தான் மேஜர் லாஸ் சரிங்களா. யூபியில் கூட்டணி வச்சுருந்தா இந்த 40 சீட் உங்களுக்கு மேலே வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து 290 இருக்கிறாங்க, நாளைக்கு 330 இருந்திருப்பாங்க. அன்னைக்கு இந்த கேள்வியிலே வந்திருக்காரு, ஒரு 40 சீட் லாஸ் அந்த 40 சீட் அங்கே வந்துச்சு முடிஞ்சு வச்சுக்க எல்லா ப்ராப்ளம் சார். ஒரு ஸ்ட்ராங் கூட்டணி வச்சுருந்தா ஆமாம் கட்டாயம் வச்சுருந்துருக்கணும். பிஎஸ்பி மட்டும்தான் இருக்குது ஸ்ட்ராங் கூட்டணி. நீங்கள் என்னமும் செய்யுங்க, அவங்கள கூட்டணி அமைக்க விடாமல் தடுங்க, எஸ்பியும் காங்கிரஸும் சேரணும் இருந்துருங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணுங்க, 2006 மக்கள் நல கூட்டணி அமைந்தது காரணமே அதிமுகன்னு சொல்லுவாங்க, ஒரு அரசியல் பார்வை வைப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, சரி அரசியல் ராஜேந்திரத்தை நான் உட்காந்து சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல, உங்களுக்கான நீங்கள் வேலையை பார்க்க நீங்கள் ஜெயிக்கணும். நீங்கள் வந்து வெறும்னு செய்யல, ரொம்ப முக்கியமான விஷயம் சார். இந்த இடத்துல நம்ம பிஜேபி ஏன் காம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நான் சொல்கிறேன், ஏன் இது வந்து ஒரு வெற்றியோ கவலைப்படக்கூடிய விஷயமோ இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்னா, எந்தவித அலையும் இல்லாத ஒரு தேர்தல் அதுதான் ரொம்ப முக்கியமாக. நரேந்திர மோடி வேவ் இல்லை 2014 இருந்துச்சு, இப்போ கிடையாது. 2019 அவருக்கு எதிரான வேவ் இருந்துச்சு, அவங்க வந்து டிமான்டேஷன் கொண்டு வந்துட்டார், ஜிஎஸ்டி கொண்டு வந்துட்டாருன்னு பெரிய எதிர்வு, அதை தாண்டி அவங்க ஈஸியாக வந்துருந்தார். இப்போ எந்த வேவும் கிடையாது, அவங்களும் பெருசாக வேலை பார்க்கல, அவங்க வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துட்டாங்க. வேற ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருத்தர் சொல்கிறார், இந்த மாதிரி அவர் முஸ்லீம்கள் பிரச்சனையை எடுத்ததே தன்னுடைய கட்சிக்காரங்க சோர்ந்து போயிடக்கூடாது, அதுக்காக அவங்களுக்கு வந்து இன்ட்யூஸ் பண்ணி விடுறதுக்காக தான் வந்து அவர் அந்த பிரச்சனையை எடுத்தார், கட்சிக்காரங்க நம்ம எப்படியும் ஜெயிக்க போகிறோம்டா அப்படின்றது. அந்த அலட்சியமும் ஒரு காரணமாக இருக்கலாம், அதெல்லாம் சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் நம்ம அப்படிலாம் கணிச்சு சொல்லிட முடியாது. பட் நான் நினைக்கிறேன் எப்படியும் பிஜேபி, யோசிச்சு பாருங்கள்,
எக்ஸிட் போல்ஸ்ல ஒன்னாவது மாத்தி சொன்னாங்களா? ஒண்ணு ஒரு உளவியல் தாக்குதல். அது அது வந்து தோல்வி அடைவர்கள் தேடக்கூடிய காரணம். எக்ஸிட் போல் எப்போ நடந்துச்சுங்க? ஏழு ஃபேஸ் போலிங் முடிஞ்ச பிறகு என்ன உளவியல் என்ன தாக்கு? ஏழாவது ஃபேஸ் சாயந்தரம் ஆறு மணிக்கு முடியுது சார். அரை மணி நேரத்துக்குள்ள ஒரு போல் நடத்தி முடிச்சு கால்குலேஷன் எல்லாம் பண்ணி ஒரு கேளுங்க. அது உளவியல் நீங்க அது உண்மையா பொய்யாங்கிறத விட்டுருங்க. நான் அந்த இடத்துக்குள்ள போல நீங்க எப்ப என்ன வார்த்தையை பயன்படுத்துறீங்க? இதை தான் நிறைய பேர் பாத்துறாங்க. மோடி எக்ஸிட் போல் சொன்னாங்க ரைட்டுங்களா? இது உளவியல் தாக்குதல். இந்த உளவியல் என்ன தாக்கல்? உடனே எட்டாவது ஃபேஸ் நடக்குது, அப்போ எல்லாருமே மாத்தி போட்டு வர்றது என்ன சொல்றீங்க? நீங்க ஒப்பீனியன் போல சொல்லியிருந்தா கூட நான் மன்னிச்சு விடுவேன். ஒப்பீனியன் போல ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். ஒப்பீனியன் போல எல்லாருமே ஒரே மாதிரி சொன்னாங்க, இது ஒரு உளவியல் தாக்குதல், அப்ப பிஜேபி ஜெயிக்க போயிருந்தாலும் அப்படி இல்லை. எக்ஸிட் போல ஏழு போலிங் முடிஞ்ச பிறகு என்ன இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியும் என்னன்னா சார், இப்ப மகாராஷ்டிரால துலேன்ற ஒரு தொகுதியில பிஜேபி ஜெயிச்சுட்டதான் அறிவிச்சிட்டாங்க. பிஜேபி தான் ஜெயிச்சிருச்சுன்னு அறிவிச்ச பிறகு ரீகவுண்டிங் காங்கிரஸ் கேக்குது, பார்த்தா காங்கிரஸ் ஜெயிக்குது. இதுவே எக்ஸிட் போல் உண்மையின்னு அகிலேஷ் யாதவ் எல்லாரும் இதான் சொன்னாங்க. கவனிக்க மாட்டீங்க, உங்களுக்கு ஒரு பக்கம் பார்வைக்கு இன்னொரு கண்ணு தெரிய மாட்டேது. அது நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. அண்ணாமலை அறிக்கை பாருங்க, எப்ப போலி கவுண்டிங்க்கு முன்னாடி இதே சொல்லியிருக்காரு. எடப்பாடியோட அறிக்கையை பாருங்க, இதே சொல்லியிருக்காரு. பசி நோக்காம கண் துஞ்சாம உட்கார்ந்துட்டே இருங்க, வெளியே போயிடாதீங்க, சர்டிபிகேட் வாங்குறதுக்கு வெளியே போயிடாதீங்க. எஸ் சார், அண்ணாமலை இங்க எதிர்க்கட்சி சொல்றாங்க. உளவியல் தாக்கல் நடத்துறதையும் செய்யணும். உளவியல் தாக்குதலுக்கு உள்ளானவங்க நீங்க செய்யுங்க. உத்தரப்பிரதேசத்திலயும் மகாராஷ்டிராவிலயும் நான் எல்லாருமே செஞ்சிருக்காங்கன்னு சொல்ல வரேன் சார். உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இது காங்கிரஸ் கட்சி ஒண்ணு விஜிலண்டா உட்கார்ந்துருக்கல. காங்கிரஸ் கட்சி வந்து தன்னுடைய தொண்டர்களுக்கு கொடுத்த அறிக்கைய எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தொண்டர்கள் கொடுத்திருக்காரு. அண்ணாமலை தன்னுடைய தொண்டர்கள் கொடுத்திருக்காரு. கொடுக்கல. நீங்க போய் பாருங்க, எல்லாமே மோடியே பாதி டிஸ்கஷனே பாதி மீட்டிங் வந்து அமித்ஷா தான் நடத்தினாரு. அவர் தான் பிரைம் மினிஸ்டரா? மோடி எல்லாத்துக்கும் வரமாட்டாருங்க. அவர் எப்ப வரணுமோ அப்ப வருவாரு. மோடி வந்து எல்லாத்துக்கும் உட்கார்ந்துட்டு பாரு வாசல்ல. ஒரு திட்டமிட்டு கருத்து கணிப்புங்கிறதையே இப்படி கொடுத்துட்டாங்க. ஒரே நம்பர் வந்துச்சுன்னா யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்து வந்து. ஆமாங்க, நான் அப்படி ஆமானே வச்சுக்கோங்க, நான் மறுக்கவே இல்லை. கொஞ்சம் அறிவை பயன்படுத்தி யோசிக்க சொல்லுங்க. இந்த கருத்தை சொல்றவங்க போலிங்கே முடிஞ்ச பிறகு நீங்க என்ன நேரடி செட் பண்ண போறீங்க? இந்த விஷயம் தான் சார். ஒருவேளை சின்ன சின்ன இடத்துல மாரிஜின் வர இடத்துல ஒரு மிஸ் ஆகிறதுக்கு சோர்ந்து போய் கண்டுக்காக மாதிரி கேட்கும் போது நான் நீ உங்களுடைய வெகுளியான வெள்ளந்தியான தன்மை எனக்கு தெரியும். நீங்க வந்து எவ்வளவு ஓப்பன் ஆட்டா இருப்பீங்க தெரியும். நான் அது சரியா அப்படியே கேஞ்சுறேன். அது தேவேந்திரன் வந்து குழந்தை அப்படின்னு நான் வந்து புரிஞ்சு. இது நான் நூறு நம்ம தமிழ்நாட்டில் சிதம்பரத்தை அவர்கள் பா சிதம்பரத்தை எடுத்து சிவகங்கத்தில் ராஜகண்ணன் பண்ணினார். என்னாச்சு? எப்போ ரிசல்ட் கொடுத்தீங்க? ஆல் இந்தியா லெவல்ல ரிசல்ட் வந்த பிறகு 1:30 மணிக்கு வந்து சூழல் வந்துடக்கூடாதுன்னா சார். என்ன கொடுத்தீங்க? சூழல் அங்க என்ன கொடுத்தீங்க? இங்க இங்க வந்து காங்கிரஸ் இல்ல சார், அங்க அது மாதிரி மாறிட கூடாது. காங்கிரஸ் ஜெயிச்சுன்னு சொன்னீங்கல்ல, நீங்க சொன்னீங்கல்ல காங்கிரஸ் ஜெயிச்சுன்னு சொன்னீங்கல்ல. அங்க யார் ஜெயிச்சான்னு சொன்னாங்க? ராஜகண்ணப்பன் ஜெயிச்சதா சொல்லி மாறினது இல்ல சார். அங்க ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சதா சொன்னாங்க. இங்க ஆளுங்கட்சி ஜெயிச்சதா சொன்னாங்களா? அப்ப யார் டேம்பர் பண்றா? யார் முறைகேடு பண்றா? யோசிக்கீங்க. இந்த சிச்சுவேஷன் தான் நடந்துடக்கூடாதுன்னு மகாராஷ்டிரால இப்ப ஒரு தொகுதி காப்பாற்றவே முடியாதுங்க. உளவியல் தாக்குதல் அப்படி பண்ணவே முடியாது. அந்தந்த கலெக்டர் மாட்டிக்கிடுவாங்க. நீங்க வந்து இன்பதுரை இவர் அப்பாவு கேஸ்ல நீங்க பாத்துட்டு இருந்தீங்க. பெட்டியை 5 வருஷம் கழிச்சு வச்சிருப்பாங்க. ராஜகண்ணப்பன் கேஸ் போட்டாருங்க. தவாலோட திரும்ப எல்லாமே நடக்கும் சார். அது அப்புறம் நீங்க இந்த மாதிரி டேம்பர் பண்ணா கலெக்டர் மாட்டுவார். ராஜகண்ணப்பன் கேஸ் போட்டாரு, சிதம்பரம் வந்து ஃபேஸ் பண்ணாரு. இது நீங்க ஹேண்டில் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். நீங்க உங்க சோரியத்துல பண்ண முடியாது. நீங்க உளவியல் தாக்குதல்ங்கிறது ஒரு தோல்வி அடைவர்கள் தேடக்கூடிய காரணம். இவிஎம் வந்து நீங்க என்ன சொன்னீங்க? இவிஎம் என்ன சொன்னீங்க? அண்ணன் செல்வ பிறந்தக்கு முந்தானே தரையும் சொல்லிட்டு இருந்தார். என்ன சொன்னீங்க? இப்போ எப்படி எங்க இவிஎம்ல இப்போ யார் டேம்பர் பண்ணுறது? நீங்க பூரா மகாராஷ்டிராலையும் யூபியில நீங்க டேம்பர் பண்ணிருக்கீங்க. தமிழ்நாட்டில் பூரா 40 டேம்பர் பண்ணிருக்கீங்க. அப்படிதானே அர்த்தம்? அங்க இருக்கிற கவர்மெண்ட் எல்லாம் மீறி நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அப்ப பிஜேபி டேம்பர் பண்ணணும்னா நீங்க டேம்பர் பண்ண மாட்டீங்களா? சத்தீஸ்கர் முன்னாள் முதல்வர் காங்கிரஸ் வேட்பாளர் அவர் லிஸ்ட் கொடுக்குறாரு. ஓட் கவுண்ட் நடந்தப்ப அந்த பொட்டியோட சீரியல் நம்பர் என்ன? இப்ப மாறி இருக்கு, எதுக்கு பொட்டியவே மாத்திட்டாங்கன்னு கேக்குறாரு. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. உலகத்துல எங்கேயுமே சாத்தியம் கிடையாது. அவரா சும்மா சொல்லிட்டு போனதுதான். அதை நரேந்திர மோடி சொன்னாலே நான் ஒத்துக்க மாட்டேன். அது வந்து இவை முன்னாள் முதலமைச்சர் சொன்னாரு, இன்னால் எம்பி சொன்னாரு, எனக்கு அதெல்லாம் நரேந்திர மோடி சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். எலெக்ஷன் கமிஷனுடையது 100% ட்ரான்ஸ்பரன். அதுக்கு உதாரணம் இந்த ரிசல்ட்.
நீங்க சொன்ன உளவியல் தாக்குதல் எலெக்ஷன் கமிஷனர்ல நடந்திருக்கணும். படுத்துக்கிட்டே ஜெயிப்பாங்க போல தெரியுதுன்னு எப்படி நீங்க இவ்வளவு ஏறி வந்தீங்க? அப்ப உங்களுக்கு உளவியல் தாக்குதல் நடக்கல. இந்த கருத்து கணிப்பு உலகத்திலேயே நேர்மையான தேர்தல் நடத்தப்பட்டிருக்கு பாஜகவுடைய ஆட்சியில. மைண்ட் ஆக்சஸ் அந்த நிறுவனர், அவர் இந்த கருத்து கணிப்பு வெளியிட்டவர் லைவ்ல, நேர லைவ்ல, இந்தியா டுடே லைவ்ல அழுகுறாரு. இப்படி ஒரு நாயனை சொல்லும் அவரால் தான் நாயனை சொல்லுவோம். இருக்கு அவருக்கு வந்து ஒரு தார்மீக உணர்வு இருக்கு, நம்ம தப்பா கணிச்சோம், பல்ஸ் நம்ம பார்க்கலாம் சொல்லி அழுகுறாரு. அவர் அழுக வேண்டியது, பல்ஸ் சரியா பார்க்கலையோ என எல்லாருமே ஒட்டுமொத்தமாங்க. ஏன்னா ஒருத்தர் கூட அதை சரியா பார்க்கல. போலா போல்ஸ் நாங்க பண்ணோம், அது வந்து எல்லா எக்ஸிட் போல்ஸ் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பண்ணும்போது, அப்ப நான் வந்து கடைசியா முடிக்கும் போது சொன்னேன், ஒப்பீனியன் போல், எக்ஸிட் போல், இது எல்லாமே கணிப்பு தான். ஃபேக்ட் என்னங்கிறது நாலாம் தேதி தான் தெரியும். புரியுங்களா? இதை கரெக்டாக ஒருத்தன் எல்லா தேர்தலையும் கணிச்சிட்டான்னு ஒருத்தர் இருந்தான்னு வச்சுக்கோங்க, கடவுளாக மாறிடுவான். யாருமே தப்பாக கணிச்சிருக்காங்க, அதுவும் டிஸ்டன்ஸ், இவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சுக்காங்க. அதை தான் நான் சொல்கிறேன் சார், இது வந்து அவர் அவர் போய் பார்த்த இடத்துல. இங்கே பாருங்க, 60-70 தொகுதி சார், 60-70 தொகுதி மிஸ் பண்ணாங்க. 68 கோடி மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க, 68 கோடி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த நிறுவனமும் ஒரு 30,000 பேருக்கு மேலே பார்க்காது, சரிங்களா? அப்போ நான் தான் சொல்லியிருக்கேன், நான் செஃபாலஜி நிறையா பண்ணியிருக்கேங்க. நான் தமிழ்நாட்டில் பார்த்தேன், நான் தமிழ்நாட்டில் சொன்னேன். நான் சொன்னேன் தமிழ்நாட்டில் என்ன இருக்குன்னு நீங்கள் பார்த்து. நான் தமிழ்நாட்டில் நாங்கள் நடத்தின கருத்து குடும்பத்தில் சொன்னது 35 சீட்டு கேரண்டி டிஎம்கே. நீங்கள் எடுத்து இப்போ கூட பார்த்து 35 சீட்டு. இந்த 5 தொகுதியில் டஃப் ஃபைட். நான் சொன்னது வந்து இது 7 தொகுதி சொல்லியிருந்தேன். ஆமாம், அது 7-10 வரைக்கும் வாங்க. ஆனால் கிளியராக போய் நிப்பாட்டினது இந்த ராமநாதபுரம், தேனி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், இந்த மாதிரியான ஒரு 4-5 தொகுதி. தர்மபுரி ஆஃப்கோர்ஸ் இந்த 5 மாதிரி. இதை தோறும் வேற எங்கேயுமே குழப்பிக்கவே இல்லை, ரொம்ப தெளிவாக. யாருக்கு வேணாலும் போகலாம், பிஜேபிக்கு போயிடலாம், ஏடிஎம்கேக்கு போயிடலாம், டிஎம்கேக்கும் திரும்ப போயிடலாம். இந்த 3 பாயிண்ட் சொல்லியிருக்கேன், ஏன்னா அங்கே வந்து கணிக்க முடியலங்கிறது என்னோட பாயிண்ட். அப்போ நான் இதுக்கு மேலே என்ன சொல்லி, நான் எங்கே நடத்துனேனோ நாங்கள் பண்ணி. ஆனால் நேஷனல் லெவலில் சார் அதாவது எல்லாருமே 350-490 தான், யாருமே குறைவில்லை, எல்லாரும் எப்படி. செகண்ட் ஆஃப் ஆன்சர் என்னென்ன, நான் அதை செஃபாலஜியில் ஒரு டெக்னிக் இருக்குது, அது வந்து நான் பாதி மட்டும் சொல்கிறேன், முழுசாக சொன்னால் உங்களுக்கு துளியில் சொல்லி கொடுத்த மாதிரி. நீங்கள் யாரை பார்க்குறீங்கிறது ரொம்ப முக்கியம். That is what I can say. So, இப்போ அவங்க யாரை பார்த்துருப்பாங்கன்ற, அவங்க வந்து அவங்க அவங்க விருப்பத்தை தான் காட்டியிருக்காங்க. அப்படிலாம் யாருமே செய்ய மாட்டாங்க, தெரிஞ்சுக்கங்க. செஃபாலஜி பண்ணுறவங்க தான் வெற்றி பெறணும்னு நினைப்பாங்களே தவிர ஒரு கட்சி வெற்றி பெறணும் நினைக்க மாட்டாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் சொன்னது சரியா வரும், எல்லாருமே தோத்துட்டாங்களா? ஆமாங்க, தோக்கலங்க, தப்பா கணிக்கலன்னு தோக்குறக்கு இல்லைங்க. இது ஒரு கணிப்பு தான், வெற்றி பெறல, இல்ல ஒருத்தர் கூட வெற்றி பெறல. இந்தியாவினுடைய தலை சிறந்த நிறுவனங்கள் யாருமே வெற்றி பெறல. சி, எக்ஸிட் போல்ஸ் அண்ட் ஒபினியன்ஸ் போல் கேன் பிரிடிக்ட் தி ட்ரெண்ட். எஸ் சார், நாட் தி தேக பிரிடிக்ட் தி ட்ரெண்ட். யாருமே ட்ரெண்ட் தேக பிரிடிக்ட் தி ட்ரெண்ட். திரும்ப பிஜேபி ஆட்சி சார். சார் 240 சார், நான் சொல்றேன், நீங்க நம்பர் பேசுறீங்க, நீங்க நம்பர் பேசுறீங்க. 20 தொகுதியே காணோம், நீங்க வச்சுக்கங்க சார். நீங்க இந்த வடிவல் காமெடி மாதிரி இந்த இவர் சார், யாரோ ஒருத்தர் கூட கவுண்ட் மணி செந்தில் மாதிரி எட்டாப் பெயில் பத்தாப் பாஸ் சொல்லிங்க. நான் சொல்றேன், பிரதமர் மோடி ஆனா என்ன சார், ராகுல் ஆனா என்ன சார், அது பிரச்சனை இல்ல. யாருமே சரியா கணிக்கல. இப்ப இங்க ஏதாவது உள்நோக்கம் இருக்குன்னு ஆகுது இல்ல, என்ன நோக்கம் இருக்குன்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஏன் புரியவே மாட்டேன், நாலாவது முறையா ட்ரை பண்றேன். போலே முடிஞ்ச பிறகு நடத்துறதுல என்ன நோக்கறீங்க? நீங்க ஒபினியன் போல் சொல்லுங்க, நான் பேசாம இருக்கேன், நான் பதில் பேச மாட்டேன். சொன்னீங்கல்ல சார், பல இடங்கள்ல சில 1000 ஓட்டு வித்தியாசம்னு, அதுதான் ட்ரெண்டை கணிச்சிருக்கிறாங்கன்ற. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், நீங்க எனி எக்ஸிட் போல், ஒபினியனா எக்ஸிட் போலான்னு சொல்லுங்க, தே கேன் ப்ரெடிக்ட் த ட்ரெண்ட். தமிழ்நாட்டில் எல்லாருமே 36-39 40 வரைக்கும் சொன்னாங்க. அப்ப என்ன கணக்கு, டிஎம்கே அட்வான்டேஜ் 40 வந்து எவனுமே சொல்லியே, எப்படி வந்துச்சு அப்ப? அப்ப ட்ரெண்ட் 33-37-39 அது சொல்ல முடியாது. அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு நம்பர் ட்ரை பண்ணுறாங்க, அவங்க போட்டு வச்சு பார்க்குறாங்க. அதை நான் திரும்பவும் சொல்கிறேன், அவர்கள் எல்லோருமே தான் வெற்றி பெற நினைப்பார்கள். அவங்க யாருமே வந்து பிஜேபி வெற்றி பெறும், காங்கிரஸ் வெற்றி பெறும் நினைக்க மாட்டாங்க. அப்படி ஒன்று நடந்தால் அது வந்து ஒப்பீனியன் போலில் நடக்கலாம். நான் நீங்கள் சொல்லுங்க, நான் பேசாமல் இருக்கிறேன்னு சொன்னால் அதை ஜஸ்டிஃபை பண்ண போக மாட்டேன். வாக்காளர்கள் மேலே உளவியல் தாக்குதலுக்கு அது பயன்படும். எதிர்கட்சி பூத் ஏஜென்ட்ஸ் ஸ்ட்ராங் ரூமில் உங்களுக்கு கேள்வி இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ராமர் கோவில் கட்டப்பட்ட அயோத்தியிலையும் தோத்துருக்காங்க சார் பாஜக. நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கவனிக்கல. அயோத்தி கோவில் இஸ் நாட் அன் எலெக்ஷன் இஷ்யூ. நான் சொன்னேன், நான் முன்னாடியும் சொன்னேன், இப்பயும் சொன்னேன். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி காட்ட முடியும். நான் வந்து கெஜ்ரிவாலுடைய அரஸ்ட் வில் நாட் கிரியேட் எனி இம்பாக்ட், 7-7 போச்சு. ராமர் கோயில் வில் நாட் எலெக்ஷன், அது வந்து ராமர் கோயில் இவங்க சொல்லுவாங்க பேசுவாங்க, அதை வச்சு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. எனக்கு ராமர் கோயில் வந்து பர்சனல், டிஎம்கே காரங்க போய் ராமர் கோயில் பாட்டுவாங்க, அண்ணன் கேகேஎஸ்ஆர் போய் திருப்பதி கோயில் சாமி கும்பிடுவார், அவர் பிஜேபி ஓட்டு போடுவாரா? சாமி கும்பிடுற அப்புறம் பிஜேபி நீங்க நினைச்சிட்டு நான் என்ன செய்வேன்? நெத்தியில் பொட்டு வச்சா பிஜேபி நீங்க நினைச்சா நான் என்ன செய்வேன்? இது வந்து இந்து மத தர்மம், நான் ஃபாலோ பண்றேன் பர்சனலா. உங்களுக்கு வந்து என்னை பார்த்தா சங்கீதம் வச்சுக்கோங்க, நான் உங்கள்ட்ட போய் நான் தேவேந்திரன் போய் நான் நல்ல வேணாம் அப்படி நான் ஏன் சொல்லிட்டு போறேன்?
நீங்க ஒரு கேள்வி கொடுத்துருங்க, கேகேஆர் கோயில் போன சண்டைக்கு வர மாட்டீங்க. இந்து மக்களினுடைய நீண்டகால ஒரு போராட்டம், ஒரு ஆசை, ஒரு விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறாங்க. பெரிய கிரெடிட் பாரத பிரதமர் 80% இந்து ஓட்டு இருக்கக்கூடிய தொகுதியில தோக்குறாங்க. அது ஒரு ராமர் கோயில் கட்டின இடத்துல என்ன பாதுக்கு சம்பந்தம் இல்ல, அதுக்கு சம்பந்தம் இல்ல. அந்த கிரெடிட் வந்து ஒவ்வொரு ஹிந்துவும் ஒவ்வொரு இந்தியனும் பாரத பிரதமர் நரேந்திர கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது அவரால் கொடுக்கலையே சார், கிரெடிட்ங்கிற ஓட்டு இல்லீங்க, ஓட்டு இல்ல. நான் சொன்னேன் ஒரு நிமிஷம், அப்ப நீங்க கேளுங்க. திரு ஸ்டாலின் சொன்னாரா எங்க கட்சியில 80% இந்துக்கள், 90% அவர் சொன்ன வார்த்தை, நீங்க வந்து 110 கூட நீங்க போட்டுக்கோ, அவர் பயன்படுத்தின வார்த்தை. அவர் வந்து அப்ப இந்துக்களுக்கு எதிராக 100 விஷயம் பேசியிருக்காங்களா, சனாதனத்தை ஒழிக்காம விட மாட்டேன்னு பேசிருக்காங்களா, அவங்க அதை வந்து இந்து மதம் கிடையாது, மூட நம்பிக்கை. நான் அதை திரும்ப நாம உங்களுக்கு பதில் கேட்டு, ஒரு நாள் சனாதனம் வந்து அவங்க இந்து மதம் எது அப்படின்னு சொல்லுங்க. நீங்க சும்மா வந்து ஒரே பாயிண்ட் திரும்ப திரும்ப போட்டு ஓட்டிட்டு இருக்க கூடாது. நீ சனாதன இந்து மதம் இல்லைன்னா அது எந்த மதம் சொல்லுங்க. இதை நான் 100 முறை சொல்லுவேன், நான் ஒரே மேட்ரு, நீங்க சொல்லுங்க, அவர் சொல்லட்டும். இல்ல சார், அதுக்கு ஆர்எஸ்எஸ் பல விளக்கமே சொல்லுங்க. நீங்க என்ன மதம் சொல்லுங்க, ஆர்எஸ்எஸ் கொடுத்த விளக்கத்தை சொல்லுங்க. தேர்தலை விட்டு அங்க பேசுவோம், எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஒரு முறை கூட ஒரு ஒழுங்கான யாரெல்லாம் கிறிஸ்டியன் இல்லையோ முஸ்லீம் இல்லையோங்கிறதுக்கு கான்ஸ்டியூஷன்ல இப்படி எழுதி வச்சிருக்கீங்க, அதனாலதான் நான் இப்படி போட்டுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க போட்டுக்காதீங்க, மதம் மட்டும் போட்டுக்குங்க. எங்க அண்ணன் கமலாசன் போட்டுருக்காரு, நீங்க போட்டுக்குங்க. உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு மக்களை வேணும், ஜாதி வேணும், மதம் வேணும், இடஒதுக்கீடு கேட்கற நிலைமை கொண்டு வந்தீங்க. சார் இடஒதுக்கீடு நீங்க வேண்டாம் சொல்லுங்க. நீ கேக்குற நிலைமை ஆர்எஸ்எஸ் கேக்குற இடஒதுக்கீடு இத்தனை வருஷமா ஒடுக்க ஆர்எஸ்எஸ்லிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு ரிலீஃப் வருது. அந்த ரிலீஃப் ஏன் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில அடுத்துக்கிட்டு வந்திருக்காங்கல்ல, அவங்க விட்டு கொடுக்க சொல்லுங்க. நாங்க வந்துட்டோம் பா, நிம்மதியா இருக்கேன். ட்ரெயின்ல வந்து எனக்கு சீனியர் சிட்டிசனுக்கு வேண்டாம் விட்டு கொடுக்கன்றார். கேஸ்ல வந்து எனக்கு வந்து மானியம் வேண்டாம் விட்டு கொடுக்கன்றார். இப்ப பாரத பிரதமர் சொன்ன நிறைய பேர் விட்டு கொடுத்துருக்காங்க, நீங்க விட்டு கொடுங்க. குறிப்பிடுறீங்க கலப்பு திருமணம் பண்ணதுக்காகவே ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா அவங்க அந்த பலனை அனுபவிச்சு தானே சார் ஆகும். அதையும் கொடுக்க கூடாதுன்னா என்ன குறிப்பிடுறீங்க, பட்டியல தான் குறிப்பிடுறீங்க. தேசிய அளவுல சார் பிரதமர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி இது வரைக்கும் நம்ம பேட்டி கொடுக்கறதுக்குள்ள அவர் பதவி ஏற்ற போறாரு, அதை விட்டுருங்க. அதுலாம் குழப்பமே கிடையாது. ஏன்னா சார் இதுவரைக்கும் தொடர்ந்து வெற்றி மட்டும்தான், ஃபுல் மெஜாரிட்டியில மட்டும்தான் ஜெயிச்சிருக்காரு. ஃபுல் மெஜாரிட்டியில தனிப்பெரும்பான்மையோட ஜெயிச்சிருக்காரு. ஃபுல் மெஜாரிட்டி தான், தனிப்பெரும்பான்மையோட ஜெயிச்சிருக்காரு. எந்த பெரும்பான்மை வச்சுட்டாலும் அவர் தான் மெஜாரிட்டி. 2004 காங்கிரஸ் ஆட்சி அமைச்ச போது காங்கிரஸ்ல எவ்வளவு எம்பி இருந்தாங்கன்னு போய் பாருங்க. ரைட் சார், 2009 குஜராத் முதல்வராக இருந்தது. நான் சொன்ன 2004 காங்கிரஸ் ஆட்சி அமைச்சதா இல்லையா, UPA 1 எவ்வளவு எம்பி வச்சுதான் போய் பாருங்க. 2009 UPA 2 ராகுல் ஃபார்முலாலாம் பேசுனீங்களே அன்னைக்கு பாருங்க. இன்னைக்கு பிஜேபி மட்டும் தனியாக வச்சிருக்கக்கூடிய நம்பர் ஒட்டுமொத்த இந்திய கூட்டணி வச்சிருக்கீங்களான்னு சொல்லு. வெற்றி தோல்வி பத்தி பேசாதீங்க. அந்த வெற்றில பெரும்பங்கு அவருடைய. சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இந்த பக்கம் வந்துடணும் வந்துடணும்னு எங்கேயும் போக மாட்டாங்க. அங்க போனாலும் ஆட்சி அமைக்க முடியாது. ஒரு பேச்சுக்கு 2-16 சீட் வச்சிருக்காங்க, 32 தான் நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்களா. 30 வந்து இன்னொரு 10 சுயேட்சை அது இதுன்னு ஒண்ணு அந்த 10 சுயேட்சை வாங்க மாட்டாங்க. அதுல மாஸ்டர் வந்து எப்பவுமே பிஜேபி தான். அது வந்து இங்க எடுத்து உடையாம பாத்துக்கிடுங்க, அவ்வளவுதான் சொல்லுங்க. இருந்து குறையாம பாத்துக்கலாம். ஆமா, அங்கிட்டு உடையாம சரத்பவார கூப்பிடுறது எவ்வளவு நேரம் ஆகும் சார். அவரு தான் இப்ப சந்திரபாபு நாயுடுக்கே போன் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் போன் பண்ணாங்க, ஜெயிச்சாங்கன்னு எல்லாரும் போன் பண்ணுவாங்க. நீங்க இதுல மாஸ்டர் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க சார். அவங்க கட்சியெல்லாம் உடைச்சிருக்காங்க, எப்படி அதெல்லாம் உங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கும் ஏன் வேணாம் சொல்ல போறீங்க. சோ இந்தியா கூட்டணி தான் சேஃபா இருந்துக்கணும். ஆமா, இங்க பிரச்சனை இருக்கு. ஏன்னா 5 வருஷத்துக்கு எந்த பிரயோஜனம் இல்ல. நீங்க தமிழ்நாட்டில் 40 MP இருக்கீங்க, என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. போன முறை 39 MP இருந்தீங்க, என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லை. நீங்கள் செலவழிச்சதே மிச்சம். போன முறை செலவழிச்சது 3 கோடிகள், இந்த முறை செலவழிச்சு 3 கோடிகள், வேற ஒண்ணுமே கிடையாது. என்ன லாபம் சொல்லுங்க. 40 MP வச்சிருக்கீங்க, என்ன லாபம்னு சொல்லுங்க. பார்லிமெண்ட்ல நல்லா கலவரம் பண்ண முடியும், பிரச்சனை வரப்படாதீங்க, விடாதீங்க. ஆட்சியிலேயே எப்பயும் நல்லா இருக்கு, லாப நட்டம் பார்க்க மக்களுக்காக உழைக்க வாழ்த்துக்கள். என்னங்க காமெடி, நம்ம சொல்லு ஆட்சியில் அமைக்கிறதுக்கு தான் அத்தனை பேர் ஓட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல பங்களிக்க முடியலன்னு அதை 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 கவனிப்பாருன்றேன் நான். அதனால இந்த கட்சிகள் தான் யோசிப்பாங்க. இன்னைக்கு ஆட்சியில் பங்கு அவங்களுக்கு. நீங்கள் சிதம்பரம் வந்து யார் திருமாவளவன் வந்து ஏடிஎம்கே போவாராங்கிற கேட்ட கேள்விக்கு தான் பதில் இது. ஏடிஎம்கேல போனால் கிடைக்குமா கிடைக்காதான் தெரியாது. இங்கே உத்தரவாதம்,
சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் தெரியும், விவரம் தெரியாது குழந்தைகளா? ஆந்திராலையும் ஒடிசாலையும் மாறின ஆட்சியை பற்றி அதெல்லாம் உங்கள் கண்ணில் தெரிஞ்சால் சந்தோஷம். அதை கேள்வியாக வச்சுட்டீங்களேங்கிற பெரிய கௌரவம் எனக்கு. அதெல்லாம் கண்ணில் தெரிஞ்சால் சந்தோஷம். பிஜேபி போயிடுச்சு, பிஜேபி இல்லைன்னு நாலு மாநில தேர்தலில் நாலு மாநிலத்தையும் பிஜேபி கூட்டணி ஆட்சி, காங்கிரஸ் துடைத்திரு. அதை பற்றி யோசிக்கிறதுக்கு பேசுகிறதுக்கு இந்தியாவில் ஆள் இல்லை. அருணாச்சல் பிரதேசில், சிக்கிமில், ஒடிசாவில், தெலுங்கு, ஆந்திராவில் மொத்தத்தையும் முடிச்சு விட்டு முழுக்க வந்து நிற்கிறாங்க காங்கிரஸ். நான் இன்றைக்கி வந்து நாளைக்கு போய் நீங்கள் பிஜேபியும் கூட்டணி ஆளு மாநிலத்துக்கு ஒரு காவி கலர் கொடுத்தீங்கன்னா இந்தியா முழுக்க காவியாக இருக்கும். போய் பாருங்கள் நீங்கள். அது இருந்த நாளிடமும் போயிடுச்சு, அவங்களுக்கு பிறர்னு இருந்ததும் போயிடுச்சு. காங்கிரஸ் ஆட்சி எல்லாம் எதுவும் நீங்கள் அங்கே நீங்கள் ஒடிசாவில் நீங்கள் இல்லைன்னு ஒத்துக்குங்க, ஆந்திராவில் நாங்கள் இல்லைன்னு ஒத்துக்குங்க. எதுக்கு நீங்கள் ஒய்எஸ்ஆர் சர்மிளா கொண்டு வந்து வச்சுங்க, ஒரு அம்மாவை கட்சியை கலக்க வச்சு உங்களை சேர்க்க வச்சு இவ்வளோ கூத்து எதுக்கு பண்ணீங்க? கட்சி இல்லைன்னு ஒத்துக்க எனக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் எங்கள் ஊர்லேயே கிடையாது சார், சந்தோஷம் எனக்கு. நம்ம வெஸ்ட் பெங்காலில் இல்லாமல் போன மாதிரி இங்கேயும் இல்லாமல் போய்க்கங்க. இப்போ நாட்டுக்கு நல்லது யார் கேட்டுதா? வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி அவங்க 29, அவங்களுக்கு பெரிய சரிவு இருக்கும். பிஜேபி அங்கே இன்னும் கொஞ்சம் வருவாங்க, கூட தான் வரும் அப்படின்னு சொன்னால் அங்கே அங்கே ஒரு தேர்தல் நான் நியாயமாக நடந்தால் எடுக்க மாட்டேன். நான் ஸ்டேட் பை ஸ்டேட்டாக சொல்லும் போது நான் யூபியில் வந்து எப்படி அலையன்ஸ் ரொம்ப முக்கியமான காரணம் சொன்னோம், அங்கே வந்து தேர்தல் முறையாக நடந்தால் நான் நினைக்க மாட்டேன். அங்கே ஆமாம், ஒரு பெரிய அச்சுறுத்தல் இருந்தது. வாக்களிக்கிறதுக்கே வந்து ஓட்டு போடுறியா உயிரோடு இருக்கியாங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சு. அது வந்து ஜம்மு காஷ்மீரில் இருந்த சுதந்திரம் கூட அங்கே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சார். அப்படியே ஜம்மு காஷ்மீரோட உங்களுக்கு தெரியாதுன்னு நீங்கள் சொல்லிக்கோங்க, நீங்கள் போய் என்ன பார்த்துக்கோங்க. அங்கே நடந்த கலவரங்கள் என்ன, வன்முறை என்ன, தாக்குதல் என்ன, கொலை என்ன, அதனால் அதெல்லாம் ஒருத்தர் ஒன்றும் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்களா? எவனோ ஒருத்தர் அங்கே எங்கேயும் சித்தனை அப்படின்னு விட்டு போயிடுவாங்களா? எல்லாருக்கும் அந்த அச்சம் இருக்காதா? சாமானிய மக்களுக்கு எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல். நீதிமன்றம் எவ்வளோ கண்டிச்சது, தேர்தலானே எவ்வளோ பாடுபட்டுச்சு, எத்தனை ஃபேஸ். மறுதேர்தல் எங்கே நடந்துச்சு சொல்லுங்கள் இந்தியாவில்? மறுவாக்குப்பதிவு எங்கே நடந்துச்சு சொல்லுங்கள் இந்தியாவில்? என்ன நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க? மைசூரில் கூட அந்த மாதிரி ஒரு சம்பவம் வச்சுக்கோங்க. ஒரு சம்பவத்துக்கு ஒரு நான் ஊர் போன சம்பவத்துக்கு நீங்கள் வச்சு நான் சொன்னேன். நீங்கள் வந்து பீகாரும் தமிழ்நாடு ஒன்று சொல்லுங்கள், எனக்கு என்ன கெட்டுச்சு? ஜம்மு காஷ்மீர் ஆந்திரா ஒன்று சொல்லுங்கள், எனக்கு என்ன கெட்டுச்சு? நீங்கள் உங்கள் பாரையும் வச்சுக்கோங்க, ஏன்ட்ட திணிக்காதீங்க. ஸோ மம்தா பானர்ஜியுடைய அந்த வெற்றிங்கிறது தற்காலிகமானது, அவங்களுடைய சட்டமன்ற தேர்தலில் அவங்க ஆட்சி இழப்பாங்க நான் நினைக்கிறேன். ஓகே, ஆனால் இது போன தடவை கூடுதலாக வந்திருக்கு. நான் 2026 திமுக ஆட்சின்னு சொன்ன வந்தால் நான் வந்து அடுத்த தேர்தல் அவங்களும் 2026 தான். அதே 26 அவங்க ஆட்சி இருந்தாலும் இழப்பாங்க நான். மணிப்பூரில் 2 காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க, தொடர் வன்முறை காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. ராகுல் காந்தி தான் அடிக்கடி போயிட்டு வந்தார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதில் என்ன இருக்குது? பாஜக இல்லையா? நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டில் பிஜேபி ஜெயிக்கிறது தான் சீனு. நீ நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து 11.5% ஓட்டு பிஜேபி வச்சுருந்தாலும் தமிழ்நாட்டில், 8% தான் சீனு நாம் தமிழர். அதை மாதிரி நம்ம வந்து நார்த் ஈஸ்ட்டில் காங்கிரஸ் ஜெயிக்கிற வியப்பே கிடையாது. காலகாலமாக அவங்க என்ன ஜெயிச்சுட்டு இருந்தாங்க? நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஜெயிக்கிற வியப்பு கிடையாது, காலகாலமாக இருந்தது. அங்கே பிஜேபி அடிக்கிறது தான் கேம். அருணாச்சல பிரதேசில் சிக்கிம் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க பாருங்க, அது கேம். ஒட்டுமொத்தமாக இப்போ இந்த தேர்தலினுடைய முடிவுகள் குறித்து உங்களுடைய பார்வை சார்? மீண்டும் பிஜேபி ஆட்சி, அவர்கள் எதிர்பார்த்தது நடந்திருக்கு. நான் கணித்தது வந்து ஓரளவு நடந்திருக்கு. நான் எண்களில் நான் கணித்தது நடக்கலை, ஆனால் எண்ணத்தில் நான் கணித்தது நடந்திருக்கு. அது தமிழ்நாட்டிலையும் சரி அங்கேயும் சரி அவங்க ஆட்சிக்கு வருவாங்க. அங்கே திமுக இங்கே முழுமையாக வெற்றி பெறணும், அங்கே பிஜேபி ஆட்சிக்கு வரணும், எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. அதான் நடந்திருக்கு. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பிஜேபி ஆட்சி தான். நன்றி சார், உங்களுடைய நேரம் நீங்கள் பண்ணி வரீங்க.